அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 1 minute டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம ஸ்கேல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸ்கேல்பிங்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு மெத்தட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு ஃபஸ்ட்டு 1 minute கேண்டில் இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட ஹை லோவையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஹையை மார்க் பண்ணியாச்சு, லோவும் மார்க் பண்ணியாச்சு. தென் இதோட ஓப்பன் ரேஞ்ச், ஓகேவா, ஓப்பன் ரேஞ்சையும் மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா ஓப்பன் ரேஞ்சுக்கு கலரை வந்து மாற்றி கொடுத்துங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஓகேவா, பிளாக் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஓப்பன் ரேஞ்ச். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இது ஒரு அசம்ஷனுக்கு வரணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையரோட பெர்ஸ்பெக்டிவில், அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆங்கிள்லேருந்து நான் சொல்கிறேன், சரியா? இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கானது கிடையாது, ஆப்ஷனோட பையரோட பெர்ஸ்பெக்டிவ், சரியா? இது காமனாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். ஓகேவா, அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓப்பன் ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பையராக இருக்கும் பட்சத்தில் புட் ஆப்ஷனை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்குது அப்படின்னு அதை தான் நீங்கள் தேடணும். ஓகேவா, அதே ஓப்பன் ஆனதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன், மார்க்கெட் வந்து லாங் போக போகுது. ஸோ கால் ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும், சரியா? அதாவது எடுங்கன்னு சொல்ல வரல, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கணும் முதல்ல, சரியா? ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போவுமே ஓப்பன் ரேஞ்சு கீழே போனால் கீழே போக போகுதுன்னு அர்த்தம், மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம், சரியா? அதனால தான் ஓப்பன் ரேஞ்சுக்கு கீழே இருக்கும்போது நம்ம வந்து ஷார்ட் பொசிஷனுக்கான ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதே போல் ஓப்பன் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா லாங் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா, கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கணும். அப்போ கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கும்போது, ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குது. ஓகேவா, இந்த இடத்துல கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸாக வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலோட ஹையை வந்து, ஓகேவா, இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இல்லை சார், இது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ஓகேவா, இந்த ஸ்டாப் லாஸ் நான் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, நான் அவ்வளோ வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்படி வைக்கலாம்? ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டை வைக்கலாம். ஓகேவா, அந்த ஃபிபனஸ் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களோட ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இந்த 0.5 இருக்குது பார்த்தீங்க, இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கலாம். இல்லைனா அதிகபட்சம் இந்த 0.6. ஓகேவா, இதுதான் உங்களோட அதிகபட்சமான ஸ்டாப் லாஸ். இந்த பாயிண்ட் இது வந்து உங்களோட அதிகபட்சம் ஸ்டாப் லாஸாக இருக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகிட வேண்டியதான், சரியா? ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அப்படி இல்லை, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரொம்ப எனக்கு வந்து தூரமாக இருக்குது, எனக்கு ஸ்டாப் லாஸ் போட்டால் ரொம்ப அந்த ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபிபனசி ரீட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி 0.5 அப்படி இல்லைனா அதிகபட்சம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.6 இதை வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம், சரியா? ஓகே, அதுக்கடுத்து ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து டார்கெட் ரேஞ்செலாம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட் எதுவோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான், சரியா? அது வந்து எந்த லெவல் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வேணாலும் கூட மெயின்டைன் பண்ணலாம், சரியா? நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம். அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் சைடு தான் போயிருக்கு. ஸோ இதில் இந்த இடத்துல எங்கே நீங்கள் வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்துருந்தா கூட, ஓகேவா, இந்த பாயிண்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க, அதாவது 9.17 ட்ரேட் எடுக்கிறீங்க, 9.17 ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவல் 9:30 கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் தான். ஓகேவா, 13 நிமிஷத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இல்லை இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகே, போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் ரேஞ்சை வச்சுக்கிட்டு ஸ்கேல் பண்ணலாம், சரியா? So, we will see the first 1 minute candle high, low, open. We will mark the open range and trade. The market will short. Wipe கிடைக்குமா அப்படி நம்ம பார்க்க போறோம் அதே போல ஓபன் ரேஞ்சுக்கு மேல இருக்கு அப்படினா மார்க்கெட் வந்து லாங் போகுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம வந்து பார்க்க போறோம் அதுல ஒரு ட்ரேட் இரண்டாவது இந்த ஃபர்ஸ்ட் 1 minute candle break பண்ணி க்ளோஸ் வைக்குது அப்படினா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போறோம் அதுக்கு அப்புறம் profit வந்து எங்க வேணால புக் பண்ணிரலாம் சரியா சோ இது வந்து ஒரு சார்ட் நம்ம இன்னொரு விதமான சார்ட் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த சார்ட்ல பாருங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 1 minute candleோட High low mark panicron, okay, high low and the mark paniachi, open range, high kitata, same other okay. So in the natural market one the correct open kikila, okay, open kikila trade trigger and the first 1 minute candle break pani in the earthler. Okay, the market one there namake. So in the point, okay, so in the candle on the break pani close it. So in the entry edukrom சரியா இங்க வந்து ஒரு என்ட்ரி எடுக்கறோம் அப்படிங்கறப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க ஓபன் அப்படினா ஆல்ரெடி நம்ம ஃபிபனோசி ரீட்ரேஸ்மென்ட் வந்து போட்டுறோம் இல்லையா அப்ப கிட்டத்தட்ட இந்த லெவல் வந்திருக்கும் ஓகேவா 0.6 னு வெச்சுக்கோங்களா ஃபிபனோசி ரீட்ரேஸ்மென்ட்ல 0.6 வைக்கிறோம் ஏனா இது வந்து ரொம்ப லெந்தா இருக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரொம்ப லெந்தா இருக்கனால எனக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணனும் நினைக்கிறேன் சோ 0.6 அப்படிங்கறதுல இந்த இடத்துல வைக்கிறேன் ஓகேவா இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுது அப்படினா சோ இது இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுது ஓகேவா ஸ்டாப் லாஸ் வந்து இங்க ஹிட் ஆயிடுது ஏனா மார்க்கெட் திரும்ப கீழ இறங்கிட்டு அகைன் போய் இங்க வந்து ஸ்டாப் லாஸ்க்கு ஹிட் ஆயிடுது சோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து உங்களுக்கு லாஸ்ல போய் முடியுது தென் அகைன் ஓகே நான் திரும்ப என்ன சொன்னேன் அப்படினா மார்க்கெட் வந்து அந்த ஓபனுக்கு மேல இருக்கும்போது அதாவது ஓபனான ரேஞ்சுக்கு மேல இருக்கும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணனும் சொன்னோம் இல்லையா அதுவும் ஓகே தென் அகைன் பாருங்க மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி இங்க க்ளோஸ் வைக்குது ஓகேவா இந்தடா இந்த கேண்டில் பாருங்க இது வந்து first 1 minute candle high break பண்ணி close வைக்குது again இங்க வந்து நம்ம ஒரு entry எடுக்கலாம் ஓகேவா இங்க வந்து ஒரு entry வைக்கலாம் stop lossங்கிறது வந்து உங்களுக்கு இந்த first candle ஓட low வச்சீங்கனா ரொம்ப பெருசா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணீங்கனா இந்த swing ஓட low இருக்கு பாத்தீங்களா சோ இந்த பாயிண்ட் சோ இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு stop loss ஆக்கலாம் சரியா சோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு stop loss again இந்த ட்ரேட்ல entry எடுத்தீங்க அப்படினா ஒரு நல்ல profit இந்த இடத்துல எங்க போனாலும் மார்க்கெட் வந்து நல்ல மேலே போய் இருக்கு சோ இந்த இடத்துல எங்க வந்து க்ளோஸ் பண்ணிந்தாலும் ஓகேவா சோ இந்த பாயிண்ட் சோ இந்த லெவல் ஏதாச்சும் ஒரு லெவல் இங்க எந்த லெவல்ல நீங்க வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணினா உங்களோட ட்ரேட க்ளோஸ் பண்ணினாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு profit இருக்கும் போன ட்ரேட்ல எடுத்த அந்த லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு profitல முடிஞ்சிருக்கும் சரியா சோ நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட்ல பார்த்தது வந்து அந்த டைரக்ஷன் படியே போறதுல profit எடுக்கறோம் இரண்டாவது நம்ம நினைச்ச டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா போயிட்டு அப்படினா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த ஹை இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் 1 minute candleோட ஹையையும் லோவையும் மார்க் பண்றோம் இல்லையா இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படினா நம்ம வந்து லாங் கான ட்ரேட் எடுக்கணும் இந்த இடத்துல நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுப்போம் சரியா சோ இந்த இடத்துல நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்துறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நான் ஆப்ஷன் பையரோட पर्सபெக்டிவ்ல இருந்து சொல்றேன் சோ இந்த இடத்துல நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்துறோம் அப்போ நம்ம இந்த இடத்துல எங்க வேணாலும் உங்களுக்கு வந்து profit வந்து புக் பண்ணிக்கலாம் டார்கெட்டுக்கு அப்படி டார்கெட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட் அப்படிங்கிறது எதுமே கிடையாது இந்த இடத்துல எங்க வேணாலும் நீங்க profit வந்து புக் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து உங்க நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ கூட மெயின்டெய்ன் பண்ணலாம் ஓகேவா சோ இந்த இடத்துல எங்க வேணாலும் நீங்க வந்து profit புக் பண்ணிக்கலாம் So first method பார்த்தாச்சு அது வந்து ஒரே டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்து நம்ம aim பண்ற டைரக்ஷன்லயே போணுச்சு அப்படினா ஒரு profit இல்ல suppose மார்க்கெட் வந்து நமக்கு அகைன்ஸ்டா போகுது நம்ம டைரக்ஷனோடக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு stop loss hit ஆகி again வந்து இத break பண்ணிட்டு மேலே போணுச்சு அப்படினா சோ அப்போ வந்து ஒரு ட்ரேட் எடுக்கறோம் சரியா சோ இதுல முக்கியமானது நீங்க இரண்டாவது இந்த ஸ்கேல்பிங்ல வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் என்ன அப்படினா உங்களுக்கு லாஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கவே இருக்காது சரியா லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ்ங்கிறது இருக்காது ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்றதனால ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்திலே ஓகேவா ரொம்ப மினிமமான மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கனால ஆப்ஷன் பிரீமியம் வந்து குறையிறதுங்கிறது வந்து அவ்வளவா இருக்காது ஏன்னா நம்ம பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண போறது இல்ல நம்ம வந்து ஒரு சில நிமிஷத்திலே நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிரோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு லாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா மினிமமா தான் இருக்கும் சரியா ரொம்ப மேக்ஸिमम லாஸ் அப்படிங்கிறது இருக்காது ஆனா நீங்க profit வந்து நீங்க அடுத்த ட்ரேட் எடுக்கறீங்க அப்படிங்கறப்போ இந்த லாஸ் ஏற்கனவே வந்து லாஸை விட தாண்டி ஒரு அளவு profit நீங்க மேக் பண்ணீங்க அப்படினா ஓவரால் வந்து உங்களுக்கு profitல வந்து முடிஞ்சிருக்கும் அந்த ட்ரேட் ஓகேவா சோ நெக்ஸ்ட் இன்னொரு டைப்ல உள்ள ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாப்போம் சோ இந்த சார்ட் பாருங்க இதுல வந்து First 1 minute வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஹை லோ அதே போல ஓபன் ஹை கிட்டத்தட்ட சேம் தான் ஓகேவா கிட்டக்க தான் இருக்கு அதனால ஓபன் வந்து பெருசா நான் இத மார்க் பண்ணலன்னு வெச்சுக்கோங்களேன் சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி first ஓகேவா இந்த first candle first candle low break பண்ணி அதாவது cross பண்ணி close வைக்கணும் ஓகேவா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு entry கிடைக்குது அதாவது put option எடுக்கிற மாதிரியான ஒரு entry இங்க கிடைக்குது ஆனா இந்த இடத்துல நம்ம entry எடுக்கணுமாங்கறதை வந்து எப்படி நம்ம select பண்ணனும் அப்படினா இது கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த எப்பவுமே ஒரு scalping இருக்கட்டும் எந்த ட்ரேடா இருக்கட்டும் நீங்க இந்த மாதிரி ஒரு approach பண்றப்ப உங்களுக்கு price action அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சரியா price action ஓரளவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே போல உங்களுக்கு support and resistance அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சரியா இப்போ இந்த பாயிண்ட பாருங்க இதுக்கு கீழ ஓகே இந்த ட்ரேட் எடுக்கறீங்கன்னா ஆல்ரெடி இந்த லெவல் ஓகேவா இந்த லெவல் வந்து நல்ல ஒரு support point ஆ இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த swing பாருங்க ஓகேவா இந்த இடத்துல support எடுத்துருக்கு அதே போல இந்த பாயிண்ட்ல வந்து support எடுத்துருக்கு then இங்க ஒரு support அப்புறம் இங்க ஒரு support ஓகேவா சோ இந்த level அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு support point ஆ இருக்கு அப்படிங்கறப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் எடுத்தீங்க அப்படினா இந்த லெவல்ல ஓகேவா இந்த லெவல்ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே போல பாருங்க அந்த support லெவல்ல வந்து நமக்கு திரும்ப வந்து support எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு சரியா அதனால இங்க நீங்க ட்ரேட் எடுக்கலாம் இல்லனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் லெவல் ஓகேவா இந்த சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணி இங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படினா இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரியாக ட்ரை பண்ணலாம் சரியா சோ இது ஒரு மெத்தட் அப்படி இல்ல அப்படினா மார்க்கெட் ஏற்கனவே நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா சோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அதே போல first 1 minute candle ஓட ஹையை பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் சோ இதுக்கான ஸ்டாப் லாஸ் பாத்தீனா இந்த ஸ்விங் ஓட லோ ஓகேவா இந்த லோ வைக்கலாம் அப்படினா இது வந்து கிட்டக்க தான் இருக்கு ஓகேவா இந்த first 1 minute candle ஓட லோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவல் இல்ல அதனால கம்மியா தான் இருக்கு ஓகேவா அதனால இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிட்டு இங்க ஒரு என்ட்ரி எடுக்கறீங்கனா அப்புறம் நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க எந்த இடத்துல ட்ரேட் க்ளோஸ் பண்ணதாலும் ஓரளவு உங்களுக்கு प्रॉफिटல தான் முடிஞ்சிருக்கும் சோ அத இந்த ட்ரேட் நீங்க ஒரு प्रॉफिट கம்மியா தான் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல அந்த ட்ரேட் நீங்க வந்து கண்டினியூ பண்றீங்க அப்படியே இருந்தாலும் அதுக்கு அப்புறம் பாருங்க மார்க்கெட் வந்து சைடுவேஸ்லயே போயிடு again கொஞ்சம் மேலே போய் தான் முடிஞ்சிருக்கு ஓகேவா எப்படி இருந்தாலும் அன்னைக்கு வந்து உங்களுக்கு प्रॉफिटல வந்து முடிஞ்சிருக்கும் சரியா சோ இப்போ நம்ம இதல மூணு விதமான சார்ட் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு first one வந்து நம்ம நினைக்கிற டைரக்ஷன்ல மார்க்கெட் போனுச்சுனாலும் प्रॉफिट இல்ல நம்ம நினைக்கிற டைரக்ஷன்ல போயிடு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படினா அடுத்து தான் அந்த first 1 minute candleோட ஹையோ லோவோ பிரேக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்க போறோம் அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல சப்போர்ட் இருக்கா ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம கரெக்ட்டா வாட்ச் பண்ணனும் சரியா சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கு இந்த மாதிரி பக்கத்துலயே இந்த லெவல் நல்லா தெரியுதா சோ இந்த லெவல் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகுது அப்படி இருக்குறப்போ சப்போர்ட் பக்கத்துலயே இருக்குறப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு புட் ஆப்ஷன்கான ட்ரேட் எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ட்ரேடா இருக்காது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த சப்போர்ட்டை நல்லா பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கறப்போ இங்க நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படினா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகறப்போ இந்த first 1 minute candle வந்து இதோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் சரியா சோ உங்களுக்கு மூணு விதமான சார்ட்டையும் அனலைஸ் பண்ணி காமிச்சாச்சு சோ இத நீங்க பேஸ் பண்ணி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க இத நீங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணிப்பாங்க அதாவது பேக் டெஸ்ட்ங்கிறது உங்களோட ஒவ்வொரு சார்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த சார்ட்ல வந்து அப்ளை பண்ணி பாருங்க நம்மளோட இந்த ஃபார்முலா வந்து வொர்க் அவுட் ஆகுதான்னு அதுக்கு அப்புறம் பாத்தீனா ஒரு பேப்பர் ட்ரேட் வந்து கூட நீங்க பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வந்துச்சு அப்படினா மட்டும் அடுத்து தான் நீங்க வந்து உங்களோட ரியல் ட்ரேட்ல வந்து இத அப்ளை பண்ணி பாருங்க சரியா நீங்க ஏதோ இத வந்து ட்ரை அப்ளை பண்ணி பார்க்கறேன் எடுத்தேனே நான் அப்ளை பண்ணி பார்க்கறேன் அப்படினு போக வேண்டாம் முதல்ல வந்து ஒவ்வொரு சார்ட்டா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் சார்ட் இருக்கு இல்லையா நமக்கிட்ட அந்த டேட்டாவை எடுத்து அந்த சார்ட் எடுத்து ஒவ்வொரு சார்ட்ல இது வந்து ஓரளவு கரெக்ட்டா பொருந்துதா அப்படினு நீங்க வந்து பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்து ஒரு பேப்பர் ட்ரேட்ல அத ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு சரியா வந்துச்சு அப்படிங்கற பட்சத்துல நீங்க இத வந்து ரியல் ட்ரேட்ல அப்ளை பண்ணி பாருங்க ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டெய்ன் பண்ணுங்க மேக்ஸिमम வந்து ஸ்டாப் லாஸ் போடாம இந்த ட்ரேட எடுக்காதீங்க அதே போல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டெய்ன் பண்றீங்க அப்படிங்கறப்போ மார்க்கெட் நல்லா மேலே போயிடு திரும்ப ரிட்டர்ன் ஆனச்சுன்னு வெச்சுக்கோங்களா உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஓரளவு நல்ல प्रॉफिटலயே வந்து உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து முடியும் சரியா சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் கண்டினியூ பண்ணி ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கறீங்க அப்படிங்கற பட்சத்துல நல்ல प्रॉफिट வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது மேலும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க Thank you